ஒரு தாயோட குழந்தைய கொண்டா அதுதான் இவ்வளவு துடி துடிச்சு போவா. அதுவும் ஒண்ணு இல்ல, ரெண்டு வருஷத்துக்கு மேல கர்ப்ப காலத்துல இருந்து அதுக்கப்புறம் பிறந்த உருவம் இல்லாத சதைய 101 கருக்களா பிரிச்சு அதுங்களை சிசுவா வளர்த்து அந்த குழந்தைகளை இந்த உலகத்துக்கு கொண்டு வர வச்சு செல்லம் கொடுத்து வளர்த்து அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல உங்களோட 100 பசங்களுமே இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு அப்படின்னா கோவத்தோட உச்சிக்கே போற அந்த தாய் கடவுளே உடல வந்தாலும் அவனுக்கு கொடுக்கற சாபத்தை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாதுங்க. அப்படி காந்தாரி கிட்ட சாபம் வாங்கின கிருஷ்ணருக்கு என்னாச்சு, முத அந்த சாபம் வாங்கின கதை என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோல பாப்போம். வீடியோட பாதிக்கு மேல நிறைய திருப்பங்கள் நிறைஞ்ச கதைகள் இருக்கு, வீடியோ ஃபுல்லா பாருங்க. மகாபாரத போர் இப்ப நடக்குது. ஒவ்வொரு நாளும் தம் மகன்கள் மண்ணில் மடிறத பார்த்து மனமுடைஞ்சு போறாங்க காந்தாரி. தம் மகன் துரியோதனையாவது எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுவரைக்கும் அவங்க கண்ணை கட்டியே வச்சிருந்ததுனால அவங்க இப்ப துரியோதனா ஆடையே இல்லாம பார்த்தாங்க அப்படின்னா அவனோட உடல்ல எந்த காயமும் வராத அளவுக்கு சக்தி பெறும், அவனோட உடல் கிட்டத்தட்ட சாகாவரம் வாங்கின மாதிரி அப்படின்னு ஒரு முனிவர் சொல்றாரு. சரி அதுபடியே பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. துரியோதனன் ஆடையே இல்லாம குளத்துல இருந்து குளிச்சுட்டு வராரு. இப்போ அங்க திடீர்னு ஊடால வர கிருஷ்ணன் துரியோதனன் கிட்ட வந்து, ஓ அம்மா முன்னாடி எப்படி இப்படி நீ ஆடையே இல்லாம இருப்ப, அட்லீஸ்ட் உன் பிறப்புறப்பையாவது மறைச்சிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன குழப்பி விட்டுறாரு. துரியோதனும் இப்போ இலை அலத்தனோட பிறப்புறப்ப மறைச்சிடறான். இதனால இடுப்புக்கு கீழே மேல் தொடையோட பாகங்கள் சக்தி இல்லாம போயிருது. மகாபாரத போரோட கடைசி நாள்ல பீமனும் துரியோதனும் இப்போ மல்யுத்தம் போடுறாங்க. மல்யுத்த விதிப்படி இடுப்புக்கு கீழே தாக்க கூடாது. ஆனா கிருஷ்ணன் சொன்னதுனால பீமன் துரியோதனோட பலவீனமான அந்த மேல் தொடைய டார்கெட் பண்ணி ரத்தம் பெருக்கெடுக்க அடிச்சு துரியோதனை கொன்னுடுறாரு. மிச்சம் இருந்த தன்னோட ஒரே மகனும் இறந்துடுறான். இந்த விஷயம் தெரிஞ்ச காந்தாரி யுத்த களத்துக்கு ஓடோடி வந்து தம் பிள்ளையோட இந்த நிலைமைய பார்த்து கதறி அழுகிறாங்க. தர்மம் தர்மம்னு பேசிட்டு இத்தனை உயிர்களை கொன்னுட்டீங்களே, இந்த பாவத்தை செஞ்சது யாரு அப்படின்னு காந்தாரி கதறாங்க. கண் கலங்கி நிக்கிற யுதிஷ்டர், தயை நான் தான் காரணம், நான் நினைச்சா போற எப்போ நிப்பாட்டி இருந்திருக்கலாம், நிப்பாட்டி இருந்திருக்கணும், எனக்கு சாபத்தை கொடுங்க, விமோச்சனமே இல்லாத ஒரு சாபத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு. உடனே கிருஷ்ணர் ஊடால வந்து, இல்ல தாயே, யுதிஷ்டர் நியாயத்தை மட்டும் தான் நிலைநாட்டுனா அப்படின்னு சொல்ல, ஓ அப்ப யுதிஷ்டர் மேல தப்பு இல்லை அப்படின்னா என் பிள்ளைங்களை கொன்னதுக்கு காரணம் ஒரே ஒருத்தன் தான், அது நீதான் வாசுதேவ கிருஷ்ணா. எனக்கு தெரியும் நீ எவ்வளவு பெரிய வேடத்தாரி அப்படின்னு, நீ நினைச்சிருந்தா இந்த போற எப்பவோ நீ பாட்டிருக்கலாம், ஆனா நீ பண்ணவே இல்ல. இப்ப கேட்டுக்க, ஓ யாதவ குலம் அழியிற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல, ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குள்ளே சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு சாவாங்க, என்ன மாதிரியே அங்க பல பெண்கள் கதறி அழுவாங்க, அது எல்லாமே உன் கண்ணு முன்னாடியே தான் நடக்கும், ஆனா உன்னால எதுவுமே செய்ய முடியாது. அப்புறம் நீ இத்தனை தந்திரங்கள் பண்ணல, ஆனா நீ ஒரு சாதாரண மனுஷன் எப்படி செத்து போவானோ அப்படிதான் செத்து போவ அப்படின்னு யார்கிட்ட பேசுறோம் அப்படிங்கறதையே மறந்து சாபத்தை அள்ளி கொடுக்கறாங்க. கிருஷ்ணர் இதுவரைக்கும் தான் பண்ணதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கல, எதிர்த்து ஒரு வார்த்தை பேசல, ததாஸ்து அப்படியே நடக்கட்டும் தாயே அப்படின்னு சாபத்தை ஏத்துக்கிறாரு. ஏன்னா அவருக்கும் தெரியும் துவாபர யுகம் முடிகிற காலம் வந்துருச்சு, அடுத்து கலியுகத்துக்கு இந்த உலகம் தயாராகணும், அழிவுதான் தொடக்கத்துக்கான ஆரம்பம் அப்படின்னு. இப்ப துவாரகைக்கு கிருஷ்ணர் போயிடறாரு. அங்க ஒரு நாள் சப்த ரிஷிகள் வந்தப்ப கிருஷ்ணரோட மகனான சாம்பனுக்கு அவனோட நண்பர்கள் எல்லாமே பொண்ணு மாதிரி வேஷம் போட வச்சு மடியில ஒரு இரும்பு உலக்கையை கட்டி ஒரு கற்பிணி பெண் மாதிரி வேஷம் போடுறாங்க. சாம்பனை இப்ப மகரிஷி விஸ்வாமித்தர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு, ரிஷியே நீங்க தான் முக்காலமும் மறைஞ்சவராச்சே, உங்க ஞான திருஷ்டியில இந்த பொண்ணுக்கு என்ன குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு நக்கலா கேக்குறாங்க. அங்க என்ன நடக்குது அப்படின்னு புரிஞ்ச விஸ்வாமித்திரர் கோபமாகிறாரு. கையில வச்சிருந்த குடுவையில இருந்த தண்ணியை எடுத்து அவங்க மேல தெளிச்சு, நீ வயிற்றுல எதை சுமந்துட்டு இருக்கியோ அது பிறக்கும், அது உங்க ஒட்டுமொத்த யாதவ குலத்தையே அழிக்கும் அப்படின்னு சாபத்தை கொடுத்துறாரு. கிருஷ்ணர் பாக்குறாரு, ஏண்டா நானே ஒரு சாபத்தை ஏற்கனவே வாங்கிட்டு வந்திருக்கேன், இதுல நீ இன்னொரு ஒரு சாபத்தை வேற வாங்கிட்டு வரியா அப்படின்னு. சரி நீ என்ன பண்ணு, அந்த உலக்கையை பொடியாக்கி கடல்ல வீசிரு அப்படின்னு சொல்லிடுறாரு கிருஷ்ணர். அவர் சொன்ன மாதிரியே பண்றாங்க, தூளாக்குறாங்க. ஆனா ஒரு துண்டு மட்டும் ரொம்ப உடையவே இல்லை, தூளாகவே இல்லை. சரின்னு அதையுமே அப்படியே கடல்ல போட்டுடுறாங்க. அந்த இரும்பு துகள்கள் எல்லாம் இப்போ கடற்கரை பக்கம் அடிச்சுட்டு வரப்பட்டு இரும்பு புல்லா வளர ஆரம்பிக்குது. இதுக்கு நடுவுல யாதவர்கள் வேற ஒருத்தருக்கு ஒருத்தர் பகை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க, சண்டை போடுறாங்க. இதுல கிருஷ்ணரோட ரெண்டாவது பையனான பிரத்யுமன் கொல்லப்படுறான். அவங்க மக்கள் எல்லாம் கொள்ளையடிக்க ஆரம்பிக்கிறாங்க, கொலை பண்றாங்க, கணவன் மனைவிகள் எல்லாம் ஏமாத்திக்கிறாங்க, மது பழக்கத்துல மூழ்கிறாங்க. துவாரகை சர்வநாச பாதையில ரொம்ப சரியா போய்கிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் தான் கண்ணு முன்னாடி நடந்தும் தன்னால எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு மனமுடைஞ்சு போறாரு கிருஷ்ணர். அங்க இருக்க பெண்களை மட்டும் அர்ஜுன்கிட்ட சொல்லி இந்திரபிரஸ்தத்துக்கு கூட்டிட்டு போக சொல்லிட்டு அவர் காட்டுக்கு போயிடறாரு. யாதவர்களுக்குள்ள இந்த பக்கம் சண்டை ரொம்ப பெருசாகிட்டே போகுது. கையில எது கிடைக்குதோ எல்லாத்தையும் வச்சு சண்டை போடுறாங்க. அப்பன்னு பார்த்தா அந்த இரும்பு புல்லெல்லாம் ரொம்ப நல்லா வளர்ந்துருந்துச்சு, அது எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒருத்தன ஒருத்தன் குத்திக்கிட்டு எல்லாரும் சாகுறாங்க. அப்புறம் ஒரு பெரிய சுனாமி வேற வருது, அந்த துவாரகையை கடல் கடியிலேயே இழுத்துட்டு போயிருது. இது எல்லாத்தையும் காட்டுக்குள்ள இருந்த கிருஷ்ணர் மணக்கண்ணில் பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறாரு. இன்னொரு பக்கம் ஜடா அப்படின்ற ஒரு வேடன் கடல்ல இருந்த ஒரு மீனை பிடிச்சிட்டு வரான். பார்த்தா அந்த மீனுக்குள்ள அந்த பெரிய இரும்பு துண்டு இருந்துச்சு, அதை பட்டை திட்டி அம்பளை கட்டி விஷம் தடவி வேட்டைக்கு வச்சிருக்கான். காட்டுக்குள்ள போன அவன் ஒரு மான் அப்படின்னு நினைச்சு மரத்தடியில படுத்திருந்த கிருஷ்ணரோட கால்ல அந்த விஷ அம்பை எய்கிறான். அப்புறம் அது மான் இல்ல கிருஷ்ணர் அப்படின்றத
பண்ணதை தெரிஞ்ச ஜடா, ஐயோ என்ன மன்னிச்சிருங்க நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு கண்கலங்க. ஐயோ இல்ல ஜடா, நீ எந்த தவறுமே பண்ணல, இது எனக்குன்னு விதிக்கப்பட்ட விதி, நான் வைகுண்டம் போறதுக்கு நீ உதவிதான் செஞ்சிருக்க அப்படின்னு அவருக்கு ஆசி வழங்கி அவரும் இறந்து வைகுண்டம் போயிடுறாரு. சில கதைகள் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஜடா போன ஜென்மத்துல வானரரசன் வாலியா பிறந்திருந்தவரா, அப்போ விஷ்ணுவோட அவதாரமா இருந்த ராமர் வாலிய நியாயமா ஜெயிச்சிருக்க மாட்டாரு, அதுவும் ரெண்டு பேருக்கும் பகையே இல்ல அப்படின்னாலும் வாலி அவர் கொண்டிருப்பாரு. அந்த கர்ம வினைக்கு பலனாதான் ஜடா இப்ப கிருஷ்ணரை கொண்டிருக்காரு. கடவுளா இருந்தாலுமே கர்ம வினைக்கு பதில் சொல்லிதான் ஆகணும் அப்படின்றதுக்கு இது உதாரணம். இப்படியா யாதவ குலமே அழிஞ்சு போச்சு. சரி, கிருஷ்ணர் தான் கடவுளாச்சே, அப்படி இருந்தும் அவரால் ஏன் ராதைய கல்யாணம் செய்ய முடியல? இன்னொரு ஒரு வீடியோல பார்ப்போம். உங்களுக்கு இந்த கதைகள்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்னும் நிறைய கதைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். இன்னொரு வீடியோல சந்திப்போம். டாடா, பை.